ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்றல் வந்து என்னை தொடும் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி வெயிலில் வந்துட்டாங்க, இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு கபிலன் சொல்லிடுறாங்க அபிகிட்ட. ஆனால் அபி சொல்லிடுறாங்க, நீங்கள் இதை பற்றி வெற்றிக்கிட்ட சொல்லிடறீங்க, அப்புறம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர் வழியில் வீட்டில் இருந்துட்டு தொந்தரவு பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்புறமா அபி கொடுக்குற ஒரு மாத டைம் முடிஞ்சு போச்சு, சுடர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம போகிறோம், நீ உன் அப்பாவை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிம்பா சிம்பானு அழுகுது, நான் சிம்பா விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த குழந்தை அழுகிறத காது கொடுத்து கேட்கல. காருக்குள்ள அள்ளி தூக்கி போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. போற வழியில அந்த பாப்பா அழுதுட்டே போகுது, சிம்பா சிம்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாப்பா அழுகிறாளேன்னு கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டுறாங்க. அழுதுட்டே இருக்கிற பாப்பா கதவை திறந்துட்டு வெளியில ஓட ஆரம்பிச்சிடறா. ஓடவும் அங்க வண்டியில போன எல்லாம் டிரைவரும் அபி பின்னாடியே ஓடுறாங்க, சுடர் சுடர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா கரெக்டா கார் ஒண்ணு வருது. கார்ல இருந்து இறங்குறவங்க அபியையும் சுடரையும் கடத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது கண்மணியோட ஆளு. கண்மணி வந்து டக்குன்னு வந்துட்டு, என்ன விட்டுட்டு நீங்க என் கையில சாகாம எங்கேயும் போக போறீங்களா, உங்க சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க கண்மணி. இப்பவே உன்னைய சுடல அப்படின்னு பாக்குறியா, கண்டிப்பா உன்னை தேடி உன் வெற்றி வருவான், உங்க மூணு பேரையும் சேர்த்து ஒரே நேரத்துல போட்டு தள்ளணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க கண்மணி. இந்த பயங்கரமான தாக்குதல்ல சுடருக்கும் முடியாம போயிருது, அப்படியே உடல்நிலை சரியில்லாம சிம்பா சிம்பான்னு சொல்லி அழுதுட்டே இருக்கு. அபி இருந்து எவ்வளவு கெஞ்சுற, அந்த குழந்தைய விடு, அந்த குழந்தைய பார்க்க உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அபி. இந்த தகவலையும் கண்மணி என்ன பண்றாங்க, வெற்றிக்கு சொல்லிடுறாங்க. உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் இப்ப என் கையிலடா, அவங்கள நான் கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. உடனே பறந்தடிச்சுட்டு ஓடி வர்றாரு வெற்றி. இப்படித்தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.